சர்க்கரை அளவை கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் சில பேர் வந்து ஹெல்த் கான்சியஸாக இருந்தீங்கன்னா சர்க்கரை இன்னுமே கம்மியாக ரொம்ப லிட்டில் அவாய்ட் மட்டும் ஆட் பண்ணலாம், அவாய்ட் கூட பண்ணலாம்னு சொல்கிறாங்க மேம். அண்ட் அந்த ஐஸ் ஐஸ் ஆமாம், அதுதான் உங்களுக்கு இந்த நுரையும் அந்த ஃப்ளேவரும் கொடுக்கும். ஆ ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த கார்னிஷிங் தான் அதோட ஸ்பெஷலாக இருக்குது, டேஸ்ட் பார்க்கலாமா? ஷியூர். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ட்ரிங்கில், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Wow. I think on the lemon juice ஒரு டேங்கினஸ் கூட இருக்கு, இருக்கும் கொஞ்சம் இருக்கும் ரொம்ப. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து கிரைண்ட் பண்ணோம்னு பார்த்தா எல்லாத்துடைய அந்த நேச்சுரல் அந்த ஃப்ளேவரும் போயிட்டு ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, யூ கேன் ஃபீல் எல்லாமே தனித்தனியாக அதை ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொரு அந்த லைட்டாக அந்த சிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சிப் பண்ணும்போது அந்த கோகோனட் மில்க் அண்ட் அந்த பைனாப்பிள் லெமன் ஜூஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் ஆக்சுவலி ஒரு காக்டெயில் மாதிரி தான், ஏன்னா ஒன் பிளஸ் எனி திங் இஸ் அ காக்டெயில். ஸோ அதனால யூ கேன் ஃபீல் ஆனால் பைனாப்பிள் பிளஸ் கோகோனட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்து ட்ரிங்க்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் இதில் வந்து நம்ம சுகரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ண விடக்கூடாது. ஆமாம், விடவே கூடாது, கொஞ்சம் மட்டாக தான் இருக்கும். அப்போ தான் இந்த டேஸ்ட் தான் தனித்தனியாக தெரியும். இன்ஃபேக்ட் ஆடே பண்ண மாட்டாங்க, பட் சின்ஸ் நம்ம ஊர் பைனாப்பிள் இஸ் நாட் டூ ஸ்வீட், அதனால கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பைனாப்பிள் இங்கே வந்து டிடி சோர்னும் சவர் இல்லை பிளாண்டாக இருக்கும், ஸோ அதனால கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் தூக்கி காமிக்கும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க, ஏன்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த விட அந்த நேச்சுரல் அந்த ஃப்ளேவர் லைக் அந்த பைனாப்பிள் அந்த கோகோனட் மில்க் எல்லாம் போய் அந்த சக்கரை ரொம்ப சக்கரை இருக்கிற மாதிரி பாயசம் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக இருக்குது இந்த ட்ரிங்க். இந்த ஸ்பானிஷ் ட்ரிங்கை வந்து மேம் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க, ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விதவிதமான ட்ரிங்க்ஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ் பார்த்துருக்கோம், அதை இன்றைக்கி வந்து இந்த பீனா கொலாடா பார்த்தோம். ஸோ பேர் மாதிரியே இதில் டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்பானிஷ் ட்ரிங்க் பீன கொலாடா ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு மெகாட்டிவ் எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்ய தெரியும்னா நீங்களும் பங்கு பெறலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன சமைக்க போறீங்களோ அதை தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, போன் நம்பர் இதெல்லாம் இணைச்சு மெகாட்டிவிக்கு அனுப்பிடுவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசியோ ருசியில் இடம்பெறும். இப்போ பெண்கள் .com நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதி என்ன பகுதின்னு பார்க்கலாம்.